हेलो स्टूडेंट्स वेलकम टू माय मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल इन द वीडियो ला नम्म एन्ना पाक्का पोरोनाक 12th स्टैंडर्ड बिजनेस मैथ्स चैप्टर 2 इंटग्रेशन evaluate the following using properties of definite integrals அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இனிமே வரப்போற சம்ஸ் எல்லாம் வந்து properties of definite integrals யூஸ் பண்ணி சம் பண்ணனும்னு கொடுத்திருக்காங்க ஆனா எக்ஸாம்ல வந்து இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஜெனரலா ஒரு சம்மா கொடுப்பாங்க அத வந்து நம்ம property யூஸ் பண்ணி போடலாம் property யூஸ் பண்ணாமலும் போடலாம் ஆனா property யூஸ் பண்ணி போட்டாக்க நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துரும் அதுக்காக தான் இந்த properties எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க properties ஓட ப்ரூஃப்ஸ் வந்து நான் போன முந்தின வீடியோஸ்ல வந்து நான் நிறைய வீடியோஸ்ல போட்டுருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் அதையும் போய் சர்ச் பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம சம் குள்ள போலாம் சோ எக்ஸாம்பிள் 2.75 பாருங்க எவால்வேட் இன்டகிரல் -1 டு +1 x பவர் 5 டிவைடட் பை a² - x² * dx னு கொடுத்திருக்காங்க இப்போ சாதாரணமாக இந்த சம் வந்து நம்ம எப்படி போடுவோம் டினாமினேட்டர்ல இப்படி இருந்தனா a + x a - x அப்படினு பிரிச்சிட்டு பார்ஷியல் ஃபிராக்ஷன்லாம் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ண கொஞ்சம் லெந்தி ப்ராசஸா வரும் இல்லையா இதே நம்ம இப்ப இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டெஃபினட் இன்டகிரல்ஸோட ப்ராப்பர்ட்டீஸ் ஒரு 7 ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா அதுல நம்ம அத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினு சொன்னாக்க இந்த சம் வந்து நம்ம ஈஸியா ரெண்டே ஸ்டெப்ல வந்து ப்ரூஃப் பண்ணிரலாம் ரெண்டே ஸ்டெப்ல வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிரலாம் அதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் கொடுத்திருக்காங்க இப்போ வாங்க சோ இது எந்த ப்ராப்பர்ட்டில வருது அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிறேன் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஞாபகம் இருக்கா இன்டகிரல் -a டு +a f(x) dx இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படினாக்க f(x) வந்து ஈவன் ஃபங்ஷனா இருந்தது அப்படினு சொன்னாக்க இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னாக்க 2 டைம்ஸ் இன்டகிரல் 0 டு a f(x) dx இப்படி இருக்கும் சரியா சப்போஸ் f(x) வந்து ஆட் ஃபங்ஷனா இருந்தது அப்படினாக்க f(x) வந்து ஆட் ஃபங்ஷனா இருந்ததனாக்க இந்த இன்டகிரலோட வேல்யூ வந்து 0 சிம்பிளி 0 இதனை வந்து நம்ம சிம்பிளிஃபைலாம் பண்ணவே வேண்டாம் ஜஸ்ட் வந்து இது வந்து 0 தான் சரியா 0வாவே நமக்கு வந்து வந்துரும் சோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம் போட போறோம் இப்போ பாருங்க எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ ஈவன் ஃபங்ஷன்னா என்ன அப்படினாக்க f(x) ஓட வேல்யூவும் f(-x) ஓட வேல்யூவும் ஈக்குவலா வரும் இப்படி வந்ததுனா இதுக்கு பேரு ஈவன் ஃபங்ஷன் னு பேர் இதே ஆட் ஃபங்ஷன் அப்படினா என்னன்னாக்க f(x) ஓட வேல்யூ வந்து -f(-x) னு வரும் அப்படி இல்லாட்டி இப்படி கூட எழுதிக்கலாம் இத f(-x) ஓட வேல்யூ வந்து இந்த மைனஸ் முன்னாடி வந்துரும் முன்னாடி வந்துட்டு f(x) னு வரும் இப்படி வந்ததுனா இதுக்கு பேரு ஆட் ஃபங்ஷன் னு பேரு இந்த ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு ஆடா இவனான்னு செக் பண்ணியாச்சு அப்படினு சொன்னாக்க இதோட இன்டகிரல் வேல்யூ வந்து ஈஸியா வந்துரும் சரியா சோ இந்த கொடுத்திருக்கிற சம் வந்து அந்த ஃபார்மட்ல தான் இருக்கு பாருங்க இதுதான் -1 டு +1 சோ -a டு +a அந்த ஃபார்மட்ல இருக்கு -1 டு +1 கொடுத்திருக்கலாம் இல்ல -2 டு +2 அந்த மாதிரி கொடுத்திருக்கலாம் சோ இது வந்து இந்த ஃபார்மட்ல இருக்கு சோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படினாக்க இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஃபங்ஷனை வந்து நம்ம f(x) அப்படினு எடுத்துக்கணும் சரியா so f(x) is equal to x^5 divided by a² - x² ஈவன் ஃபங்ஷனா ஆட் ஃபங்ஷனா செக் பண்றதுக்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f(-x) கண்டுபிடிக்கணும் ஈவன் ஃபங்ஷன் செக் பண்ணனாலும் f(-x) கண்டுபிடிக்கணும் ஆட் ஃபங்ஷன் செக் பண்ணனாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க f(-x) வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாச்சா ரெண்டுமே ஈக்குவலா வருதா இல்ல மைனஸை வெளியில எடுக்க முடியுமா அப்படினு பார்க்க முடியும் so இந்த ஃபங்ஷன்ல நான் f(-x) கண்டுபிடிக்கிறேன் பாருங்க -x னா என்ன அர்த்தம் x இருக்கிற பிளேஸ் இல்ல மைனஸ் -x போடணும் சோ x -x the whole power 5 divided by a² -x the whole square அப்படிን வரும் சோ மைனஸோட ஆட் பவர் அப்படிங்கறதனால மைனஸ் அப்படியே இருக்கும் x power 5 அப்படினா x power 5 a² minus இந்த மைனஸ்க்கு ஈவன் பவர் சோ பிளஸ் ஆயிடும் இது வந்து பவருக்கு வெளியில இருக்க மைனஸ் சோ அது அப்படியே இருக்கும் சோ இது நமக்கு எப்படி இருக்கு இந்த மைனஸ் அப்படியே வெச்சுக்கோங்க இது ஃபுல்லா நமக்கு சேர்த்து f(x) தானே வெச்சிருக்கோம் சோ நம்ம என்ன எடுத்துட்டோம் f(-x) எடுத்துட்டோம் நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு இந்த மைனஸ் வெளியில வந்து f(x) னு வந்திருக்கு அந்த மாதிரி வந்தாலே நமக்கு என்ன ஃபங்ஷன் அப்படினு பாத்துறோம் ஆட் ஃபங்ஷன் அப்படினு சொல்லிருக்கோம் இல்லையா சோ நமக்கு இப்ப என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படினாக்க f(x) இஸ் an ஆட் ஃபங்ஷன் அப்படினு வந்தாச்சு சரியா தேர்ஃபோர் நமக்கு இந்த அந்த இன்டகிரேஷன் வேல்யூவே -1 டு +1 x பவர் 5 / a² - x² dx = இந்த ஃபுல் இன்டகிரேஷனோட வேல்யூவே நமக்கு என்னதுதான் 0 தான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம சாதாரணமாக போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க லென்த்தியாக வரும் இதே 0 தான் வரும் ஆனால் லென்த்தியாக வரும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரலை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து சிம்பிளாக 0 அப்படின்னு வந்தாச்சு
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.76, எவால்வேட் இன்டெக்ரல் -π/2 டு +π/2 காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை பார்த்தோன்னே நம்ம சாதாரணமாக கூடயும் போடலாம், ஏன்னா இது ஈஸியான சம் தான். காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணி கூடயும் நம்ம இந்த சம் போட்டுடலாம். அப்படி போட்டாலும் இது ஈஸியாக வரும். இல்லை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெக்ரல்ஸை யூஸ் பண்ணியும் போடலாம். ஸோ இந்த சம்மை நான் இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். ஆனால் இந்த சம்மை சாதாரணமாகவும் போடலாம், அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா. காஸ் எக்ஸோட இன்டெகிரேஷன் சைன் எக்ஸ், அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணாலும் இதுக்கு வந்து வேல்யூ வந்துடும். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி எப்படி போட போகிறோம்னு பாருங்கள். இப்போ இதுவும் எந்த ஃபார்மெட்டில் நமக்கு இருக்குது, -a to +a. நம்ம போன சம் என்ன பண்ணோமோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ -a to +a வந்தாலே நம்ம ஒரு சம்முக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, உள்ளே இருக்கிற ஐட்டமை f(x)னு எடுத்துக்கிட்டு ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். அதுதான் நமக்கு ரூல் சரியா. ஸோ முதல்ல இந்த டெஃபினட் இன்டெக்ரலில் பார்த்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, இது -a to +a ஃபார்மெட்டில் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து f(x) அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ f(x)ங்கிறது எனக்கு வந்து காஸ் எக்ஸ் சரியா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஈவன் ஆடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு f(-x) கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நான் -x போடுறேன், cos(-x)னு வரும். உங்களுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மெட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். cos(-θ) வந்து காஸ் தீட்டா தான், மைனஸ் வந்து வெளியில் வராது, காஸ் தீட்டாவே தான். ஸோ காஸ் எக்ஸ் சரியா. ஸோ எனக்கு f(x)ஓட வேல்யூவும் காஸ் எக்ஸாக வந்திருக்கு, f(-x)ஓட வேல்யூவும் காஸ் எக்ஸாக வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், f(x)=f(-x). இப்படி வந்தாலே நமக்கு என்ன அர்த்தம், f(x)is an even function அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஈவன் ஃபங்க்ஷன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, இன்டெக்ரல் -π/2 to +π/2 காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலானா 2 times போட்டு, இப்போ இது வந்து நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணணும், அதாவது ரியல் நம்பர் அந்த இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா சென்டரில் நமக்கு 0 வரும், இந்த சைடு -π/2 இந்த சைடு +π/2 வரும். ஸோ இது ரெண்டுத்தையுமே மர்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 times, ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ 2 times அப்படின்னு போட்டு நம்ம 0 to போட்டுக்கலாம், 0 to π/2 காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் சரியா. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஈவன் ஃபங்க்ஷனுக்கு 2 times போட்டு 0 to a அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ 2 into போட்டு இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண தெரியும்ல, காஸ் எக்ஸோட இன்டெகிரேஷன் வந்து சைன் எக்ஸ் தான், டிஃபரன்ஷியேஷன் தான் -sin(x) வரும், இது இன்டெகிரேஷன் வெறும் சைன் எக்ஸ் தான். ஸோ இதோட லிமிட்ஸ் வந்து 0 to π/2 2 அப்படியே வச்சுக்கோங்க. முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், ஸோ sin π/2 வரும், மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும், sin 0. ஸோ 2 into sin π/2 sin π/2 90 degrees, ஸோ sin 90 வேல்யூ 1, sin 0 வேல்யூ வந்து 0 சரியா. ஸோ 2 into 1 அது வந்து 2 சரியா. இந்த சம்மோட ஆன்சர் 2.